வணக்கம். உங்கள் கேலக்சி கிருஷ்ணன். நமது தமிழக அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் வேளாண் சங்கமம் 2023 திருச்சியில ஜூலை மாதம் 27, 28, 29 மூன்று நாட்கள் மிக அற்புதமான மிகப்பெரிய ஒரு வேளாண் வர்த்தக கண்காட்சியை நடத்தியது. அந்த வேளாண் வர்த்தக கண்காட்சியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தொழில் நுணுக்கங்கள் அடங்கிய பலவிதமான பொருட்களும் சரி அதற்கான விஷயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து அந்த கண்காட்சியில வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய ஏராளமாக இருந்தது. ஸோ அதை பற்றிய ஒரு மிக முக்கியமான கண்ணோட்டத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. வேளாண் வர்த்தக கண்காட்சி பல பேருக்கு பல நன்மைகள் பயக்கக்கூடிய விஷயங்கள்ல கேர் பொறியியல் இன்ஜினியரிங் காலேஜில் நடத்தினாங்க. மூன்று நாட்கள் பிரம்மாண்டமாக நமது தமிழக அரசு வேளாண் சங்கமம் 2023 நடத்தியது. அதை பத்தின ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க போறீங்க, பார்க்கலாம். இந்த நம்ம வீடியோல நம்ம வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்காட்சியில நம்ம தோட்டக்கலைத்துறை சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், மலைப்பயிர்கள் துறை சார்பாக என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், வனத்துறை ரிலேட்டடாக நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், விவசாய மேம்பாட்டுத்துறை சார்பாக என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் விவசாய மார்க்கெட்டிங் அது சம்பந்தமாக தமிழ்நாடு விவசாய மார்க்கெட்டிங் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆஃப் பனானா, வாழையிலிருந்து வாழை ஆராய்ச்சி மையம் வழங்கக்கூடிய பல விஷயங்கள், பல தகவல்கள் இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மில்லட்ஸ் சிறு தானியங்கள்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விவசாய உபகரணங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன, அது சம்பந்தமாக நீங்கள் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். விவசாய இயந்திரங்கள், நெல் அறுவை இயந்திரம், நெல் சலிக்கும் இயந்திரம், இந்த மாதிரி அரிசி சலிக்கும் இயந்திரம், இந்த மாதிரி பல இயந்திரங்கள் சம்பந்தமாக நீங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உரம் சம்பந்தப்பட்ட விவரங்கள், உரம் நம்ம வந்து விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய உரங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் மாடித்தோட்டம், மாடித்தோட்டம் அமைப்பது எப்படி, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறீங்க. மண் இல்லா விவசாயம், ஸோ மண் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கான இயற்கை வழிகாட்டு என்னென்ன அதையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறீங்க. ஆர்கானிக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. தேனீ வளர்ப்புத்துறை சம்பந்தமாக தேன் சம்பந்தப்பட்ட பல விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன, அதை பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. பனை சார்ந்த தொழில்கள், பனையிலிருந்து செய்யக்கூடிய அத்தனை தொழில்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் தெரிஞ்சுக்க போறோம். பனை சார்ந்த பொருட்களுக்கான மதிப்பு கூட்டுதல் என்னங்கிற விவரங்களையும் நம்ம இதில் வந்து பார்க்க போறோம். கரும்பு சார்ந்த தொழில்கள், கரும்பு சார்ந்த தொழிலிருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உழவர் மேம்பாட்டு மையத்திலிருந்து சில விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து பாலிலிருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. தேயிலை மேம்பாட்டு வாரியம், தேயிலை மேம்பாட்டு வாரியத்திலிருந்து காட்சிப்படுத்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் பார்க்க போறீங்க. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், மாவட்டங்கள் வாரியாக பல உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியான பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்டன. ஸோ அது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்படி பல விவரங்கள் இந்த கண்காட்சியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நண்பர்களே, இது மாதிரியான பல நேரடி கண்காட்சிக்கான வீடியோக்கள் இனி வர இருக்கிறது. ஸோ நீங்கள் எங்களுடைய சேனலை நீங்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான வீடியோ உங்களிடத்தில் வேகமாக வந்தடையும். நன்றி. பல உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மாவட்ட வாரியாக பல உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் FPO, ஸோ அவங்க வந்து தங்களுடைய பொருட்களை நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், பனைவள சர்க்கரையாக இருக்கட்டும், நீராப்பானம் இளநீர்லேருந்து எடுக்கக்கூடிய நீராப்பானமாக இருக்கட்டும், பல அற்புதமான பேக்கிங் பண்ணி அழகாக காட்சிக்கு வைத்திருந்தார்கள். விற்பனையும் அங்கே வந்து
படு விமர்சையாக நடந்தது. மக்கள் மிக விரும்பி வாங்கி அதை வந்து வாங்கி சென்றார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து குண்டு மிளகாய், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மற்ற மிளகாய் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இந்த வேலையில் அருமையாக செய்திருந்தனர். தேன் வந்து பல வகைகளில் வந்து மதிப்பு கூட்ட வகையில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. ஸோ தேனில் வந்து இவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம நம்மகிட்ட கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம யோசிக்கக்கூடிய வகையில் வந்து தேன் உற்பத்தியாளர்கள், வளர்ப்பு தேனி வைத்திருக்கிறவர்கள் பூராமே வந்து நமக்கு வந்து அழகாக அந்த ஸ்டாலில் அவங்களுடைய பொருட்களை வந்து காட்சிக்காக வைத்திருந்தார்கள். விற்பனையும் அங்கு நடைபெற்றது. மக்கள் வந்து இந்த மாதிரியான வர்த்தக கண்காட்சியை வந்து நம்ம சரியான வகையில், சரியான முறையில், சரியான நேரத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தொழிலில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தொழிலை வந்து முன்னேற்றுவதற்கு, இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த கட்டம் போவதற்கான வாய்ப்புகளை வந்து இந்த மாதிரியான வர்த்தக கண்காட்சியில் உருவாக்கி கொள்ள முடியும். நம்ம தமிழக அரசு மிக பிரமாண்டமாக இந்த வேளாண் சங்கமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சிறுதானியங்கள் பல நாடுகளுக்கு நம்ம நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதியாக கொண்டிருக்கிறது. எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜப்பான், யுஏஇ, ஸ்ரீலங்கா, யுஎஸ்ஏ, யுகே, கனடா, ஓமான், இஸ்ரேல், நெதர்லாந்து. தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே இங்கிருந்து வந்து சிறுதானியங்கள் வந்து ஏற்றுமதியாக கொண்டிருக்கிறது. இந்த ட்ரோன் வந்து மருந்து தெளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜி. அதிக ஏக்கர் கணக்கில் இடம் வச்சிருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு திருவிழா போல வேளாண் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மக்கள் பல பல ஊர்களிலிருந்து திரளாக வந்து அவங்களுடைய ஆர்வத்துடன் வந்து அவங்களுடைய பங்களிப்பை அளித்தனர். ஆர்கானிக் முறையில் தயார் செய்யப்பட்ட, உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்கானிக், எந்த விதமான மருந்து தெளிக்காமல் செய்யப்பட்ட, உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள். விவசாய உபகரணங்கள் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு, ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடா நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் போக வேண்டும். நீர்ப்பாசனம் எவ்வாறு செய்வது, எளிதில் எவ்வாறு நீர்ப்பாசனம் செய்வது என்பது காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த மாதிரியான வர்த்தக கண்காட்சியை வந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய
தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். மண்புழு உரம் தயாரிப்பது சம்பந்தப்பட்ட விவரங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆஃப் பனானா NRCB-லிருந்து பனானா வகைகள் வந்து காட்சிக்காக வைக்கப்பட்டன. இந்த மாதிரியான பனானா வகைகள் வந்து நம்ம நாட்டிலிருந்து எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரீஸு, ஈரான், இங்கிலாந்து, கனடா, ஃப்ரான்ஸு, மாலத்தீவு, வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸு, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்த நாடுகளுக்கு வந்து தொடர்ந்து நம்ம நாட்டிலிருந்து பனானா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த காவண்டிஸ் பனானான்னு சொல்லக்கூடியது வந்து மிகப்பெரிய அளவில் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டது. நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பல தரப்பட்ட பல வகைப்பட்ட பனானா வகைகளையும் ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சியில் இறங்கணும். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். விவசாயிகள் இது சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு கட்டாயமாக வர வேண்டும். விவசாய இயந்திரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக வந்து எப்படி வந்து அது வந்து செயல்படுது அப்படிங்கிறத பார்த்து நாம் அதை வந்து வாங்க இல்லது அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் இங்கே வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது மாதிரியான பல வகையான டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விவரங்களும் சரி, பல ஏற்றுமை சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று அது சம்மந்தமான வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் வர இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய இது சம்மந்தமான வீடியோங்கள் உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டாலோ, எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ உங்களுக்கு விரைவில் வந்தடையும். நன்றி. அடுத்து ஒரு மிக முக்கியமான வர்த்தக கண்காட்சியிலோ இல்லை ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் வீடியோவிலோ நாம் சந்திக்கலாம். நன்றி.